வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதன் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் அபூர்வமான ஆன்மீக பொருட்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஒரு மூன்று வகையான பொருட்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே மிகவும் சக்தி வாய்ந்த பொருட்கள் இது இல்லாமல் இவருக்கும் நிறைய பேருக்கு இவ்வளோ டீட்டெயிலாக தான் சொல்லியிருக்க மாட்டாங்க அதை டீட்டெயில் நம்ம சொல்ல போகிறோம் இந்த எரிமலையோட குழம்பு துகள்களில் இருந்து தயாரான நரசிம்ம ஜுவால மாலை பற்றி பார்த்துட்ருக்கோம் நரசிம்மரின் புகழ்பெற்ற வாசஸ்தலங்கள் பெரும்பாலும் எரிமலை அடர்ந்து உள்ள அதாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மங்களகிரி இருக்கு இல்லையா அது கூட சொல்லலாம் மலை குகைகள் தான் கிராமங்களில் அதாவது கிரகங்களில் செவ்வாயின் தன்மையை செவ்வாயை ஆட்சி புரியும் உக்கரத்தை தன்னுள் கொண்டுள்ள நரசிம்மரை வழிபட்டு வர கடன் சொத்து ரீதியான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு உடனடியாக வரும் காரணம் வா என்று பிரகலநாதன் கதறி பிரகலாதன் கதறி அழைத்ததும் உடனடியாக தூணை பிளந்து வெளிவந்து காத்தருளியவர் நரசிம்மர் இப்படிப்பட்ட எரிமலை குழம்பிலிருந்து தயாராகும் மலை நரசிம்ம ஜுவாரகி மாலை என்று அழைக்கப்படுகிறது இது நரசிம்மரை வழிபடவும் நரசிம்ம ஸ்தோத்திரத்தை கூறி அவரை அழைக்கவும் பயன்படுகிறது இதை பயன்படுத்தி அவரை நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உங்களிடம் வந்து சேருகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் மற்றும் இந்த சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இந்த மாலையை நீங்கள் அணிவித்து நரசிம்மறை வழிபடும்போது நரசிம்மறை பற்றி வழிபடும்போது வேலூர் அருகே அரக்கோணம் வேலூர் நடுவில் இருக்க சோலிங்கர் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அற்புதமான ஒரு ஸ்தலம் ஸ்தலமண்பர்களே இந்த மாலை அணிந்து கொண்டு அது வந்து மலை மேல் இருக்கும் ஒரு நரசிம்மர் பெரிய மலை ஆயிரத்தி நூறு படிக்கட்டுகள் இருக்கும் சின்னமலை வந்து ஒரு நானூற்றி ஐம்பது படிக்கட்டுக்கிட்ட இருக்கும் இந்த இரண்டு மலைகளையும் நீங்கள் ஒரே நாளில் ஏறி வழிபட வர வேண்டும் அப்படி வழிபட்டு வரும்போது நரசிம் நரசிம்மரின் பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாலை அணிவித்து நீங்கள் அந்த நரசிம்மரின் மலையை ஏறி இறங்குவதற்குள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிணி எப்பேற்பட்ட கடன் எப்பேற்பட்ட செய்வினை ஏவல் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் விடுபட்டு நீங்கள் வந்து ரொம்ப தூய்மையாக நீங்கள் வந்து உணர முடியும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆலயம் அந்த ஆலயம் அன்பர்கள் சில நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்ச தெரியாத நண்பர்கள் ஒரு முறையினும் அந்த வழி ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வர உங்களுக்கு அந்த வாழ்க்கையில் ந பல நன்மைகள் நடக்கும் அடுத்தது பகலாமுகி மாலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேருக்கு இப்படி ஒரு மாலை இருக்குன்றதே தெரியாது அவங்களுக்காக தான் இந்த பதிவு இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி இந்த பகலாமுகி மாலைக்கு உண்டு பகலாமுகி தாயானவள் கிரகங்களால் உண்டாகும் பிரச்சனைகள் ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரண்டு இடங்களில் ராகு கேது இல்லை சனி போன்றவைகள் இருந்து அதனால் பிரச்சனைகள் வந்து கொண்டு இருந்தாலோ அல்லது வேறு எந்த வித எதிர்ப்புகளையும் சந்தித்து வெற்றி கொள்ள துணை இருப்பவள் ஆவாள் இவளை வழிபட உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பார்க்கலே நீங்கள் இந்த ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டுலாம் சொல்லும் போது ராகு கேது இதெல்லாம் சொல்லும் போது ஜோதிடர் தான் பார்க்கணும்னு இல்லை அனுப்பலே உங்களுக்கு பேசிக்கான ஜோதிட வகுப்புகள் அடுத்து நம்ம சேனலில் ஒரு கட்டத்தில் நம்ம சொல்லித்தரப்போகிறோம் அதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக அப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுப்பீங்க ரொம்பலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை லக்கணத்துலேருந்து அந்த நீங்களே கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அஞ்சு ஆறுன்னு எல்லும் போது அந்த உங்களுடைய ஜாதகத்தில் லான்னு போட்டுருக்கோம் அந்த இடத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணு அப்படி எண்ணிட்டு வரும்போது ஆறாவது இடத்துலையோ எட்டாவது இடத்துலையோ பன்னிரெண்டாவது இடத்துலையோ இந்த ராகு இல்லை கேது இல்லை சனி போன்றவர்கள் இருந்தால் உங்களுக்கு வந்து பிரச்சனை கொஞ்சம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா இதை நீங்களே உங்கள் ஜாதகத்தை அப்படி எடுத்து பார்க்கும்போது நிறைய வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அது ரொம்ப பெரிய குழப்பம்லாம் கிடையாது ஏன்னா இந்த மாலையை நான் போடலாமா வேணாமான்னு உங்களுக்கு ஒரு தெளிவு வரணுன்றதுக்காக தான் அந்த விஷயத்த நான் இப்போ சொல்கிறேன் ஓகேங்களா அல்லது வேறு எந்த எதிர்ப்பு இருந்தாலும் சரிங்க இந்த பகலாமுகி அம்மனை வழிபட உங்களுக்கு எல்லாமே வந்து அவங்க துணையிலிருந்து உங்களை காப்பாங்க இவங்களை வழிபட இந்த தாய்க்கு உகந்த மஞ்சளை உருட்டி செய்யப்படும் மாலை தான் இப்போ நம்ம சொல்லப்படுற பார்த்துக்கிட்டு இருக்க பகலாமுகி மாலை மேற்கூறிய அந்த எல்லா விதமான தொல்லைகளையும் இந்த மாலையை வைத்து அவள் நாமம் கூறி நம் கழுத்தில் அணிந்து வர தாயான அல்லனா அந்த மாலையை அந்த அம்மனுடைய படத்திற்கு சாத்தி வழிபட்டிங்கன்னா இந்த மாலையை சாடிப்படுகிற எல்லா வகையான எதிர்ப்புகளும் விலகுவதை கண்கூடாக நீங்கள் காண முடியும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரின் ரூபமான சிகப்பு சோனாபத்திர கற்கள் அதாவது பஞ்சாயதன பூஜையில் விநாயகரை வைத்து வழிபடப்படும் இந்த கல் ரூபமே விநாயகரின் ஸ்வரூபமாகும் எப்படி ருத்ராட்சத்தை வந்து சிவனை உள்ளடக்கியதோ சால கிராமம் மகாவிஷ்ணுவை உள்ளடக்கியதோ அது போன்ற இதுவும் ஒன்று விநாயகருக்கு இப்படி ஒரு ஸ்டோன் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது இந்த கல் பேர் சிகப்பு சோனாபத்ரா கல் சரிங்களா அதுபோன்று விநாயக வழிபாடு செய்வோர் அவசியம் இதை வைத்து தூபதீபம் காட்டி அருகம்புகள் சாற்றி வழிபட்டு வர அனைத்து வித காரிய தடங்கள்களும் தீங்குவது உறுதி அன்றவர்களே கலியுகத்தில் மனம் ஒன்றி அழைத்தால் உடனடியாக ஓடு வருவதில் கணபதிக்கு இணை இவர் யாருமே கிடையாது இந்த கற்களை வைத்து நீங்கள் பூஜிக்கும் போது அவரை நேரடியாக வைத்து பூஜிப்பதற்கு சமம் என்றால் அது மிக இல்லை என்றே இப்போ ஒரு மூன்று வகையான கற்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது இரு இது கற்கள் இரண்டு மாலை பற்றி ஒன்று பகலாமுகி மாலை இன்னொன்று வந்து ஜுவாலாமுகி மாலை இந்த ரெண்டு மாலை அப்படி ஒரு அற்புதமான மாலை அப்புறம் சிகப்பு சோனாபத்ரா கற்கள் இது போன்று இன்னும் நிறைய கற்கள் நிறைய மாலைகள் பற்றியான விஷயங்கள் நிறைய ரகசியங்கள் இருக்கண்பர்களே அனைத்தையும் நம் சேனலில் உங்களுக்காக சொல்லப்படும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் வச்சுருங்க அனைத்து நோட்டிஃபிகேஷன்ஸும் இன்ஸ்டண்ட்டாக வர நம்ம அலர்ட் பட்டனை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வீடியோஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய